All the time? All is good. Amen. Hallelujah. There was a farmer who was carrying two pots on his both shoulders and carrying water every day to his farm. And on the left side, the pot was having a small hole. So, as he was carrying the water, that pot was leaking. So the other pot was proud. The right side pot was telling, "Oh, look at your pot, what's happening? You are leaking." Every day, the right pot was teasing the left pot. Days went by. A month after, suddenly, where the leaking pot was going, there are daffodils coming up. And where the right pot was going, there is nothing, it was dry. So, the leaking pot has produced what? Daffodils. Beautiful flowers were coming up. Because this leaking water was putting water on the seeds over there. So, what do you learn from the story? You don't need to worry about your weaknesses. When you are weak, then you are strong in the Lord Jesus Christ. He can make your weakness to produce fruits for His glory. Okay? So you don't need to worry about it. Is anybody teasing you in your school? Is anybody bullying you? What do you have to do if anybody is bullying you? Huh? Yeah. You pray and tell your parents. You have to inform immediately. You don't need to retaliate, okay? And you don't need to worry about your weakness. God will do great things. Praise the Lord. And then, our Sahodaranamandhi, one 10 minutes special. In the church, there is a practice. Every third week, the men choir will be singing, and one of the men will be sharing the word of God. நான் பரிபூர்ணம் அடைந்ததால் மாட்டேன் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் கர்த்தர்
ஆமே சாலமோன் இதுல ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். அவன் என்னது இதுல ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. என்ன அவனுக்கு அவன் சொல்றான் எனக்கு தரத்திரமும் வேண்டாம் ரிச்சும் வேண்டாம். அப்ப இது எப்படி இருக்கிறது? நாங்கள் இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அமெரிக்காவில் ஒரு புக் கொண்டு அளித்தார்கள், மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் என்று சொல்லி அந்த புக் கணக்கு லட்சக்கணக்காக அளித்தார்கள். அதில் ரிச் மேன் தே நெவர் பாய் டூ மச் எக்ஸ்பென்ஸ் திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த புக் சொல்லுகிறது 50% ரிச் மேன் கோட் ஷூட் வாங்குறாங்கன்னா 399 இருக்கு. அவர்கள் போற ஷூ வாங்குறார்கள்னா $144. Then they resell, they make some kind of money. அவங்க கார் வாங்குறாங்களா ரிச் பீப்புள் 29,000, நாட் பிராண்ட் நியூ, த 3 இயர்ஸ் ஓல்ட். தலைமுடி கட்டுறாங்கன்னா ஹியர் கார் $24. வீட்டுக்கு எல்லாம் வாங்குறார்களாம், ஆனால் அவர்கள் அதை ரீஃபினிஷ் பண்ணுகிறார்கள். ஸோ தேனோ அவங்களுக்கு அந்த ரகசியத்தை தெரியும், எப்படி பணத்தை காத்து கொள்வதற்கு. ஆனால் சாலமோன் ராஜா என்ன சொல்லுகிறார், என்ன எனக்கு கஷ்டம், எனக்கு தரத்திரமும் வேண்டாம் ரிச்சும் வேண்டாம், ஆண்டவரே எனக்கு போதுமான அளவு மட்டும் தாரம் என்று சொல்லி. அதை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும்? இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்கும் போது, நாங்கள் அமெரிக்காவிலே மோர் எவ்ரி ஃபேமிலி ஹாவ் $5,000 கிரெடிட் கார்டு. ஒரு கணக்கொண்டு போடுகிறார்கள் பாசருக்கு, அந்த கணக்கு தெரியும் கிரெடிட் கார்டு 2,000 கிரெடிட் கார்டு உங்களுக்கு இருந்தால் 17% நீங்கள் மினிமம் பேமெண்ட் கட்டினால் 13.5 இயர்ஸில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க. யூ ஆல்மோஸ்ட் பேயிங் டபுள், ஷுட் நெவர் ஃபினிஷ். அப்போ கிரெடிட் கார்டு கொடுத்தா நோ. நாங்கள் எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கு சாலமோன் ராஜா எங்களுக்கு வழிகளை காட்டியிருக்கிறார். அவர் ஒரு ரிச் மேன், ஹீஸ் அவரை போல ஒரு ரிச் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றாங்க. அமெரிக்காவிலே ஃபினான்சியல் ப்ராப்ளம் வந்துவிட்டது உங்களுக்கு தெரியும், இன்னும் முடியவில்லை. ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு அது பிரச்சனை, நாங்கள் கர்த்தரை அடைந்த பிள்ளைகள், எப்படி நாங்கள் பணத்தை சேர்க்க வேண்டும்? பைபிள் என்ன சொல்லுகிறது? 10% ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க சொன்னார். மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அதை கடைபிடிக்கிறோமா? நாங்கள் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு எங்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் நாங்கள் மற்றவர்கிட்ட கடன் பண்ணா வாங்காதபடி எங்கள் பொக்கிஷத்தில் காசு இருக்கிறதா? ஆனால் ரிச் மேன் இந்த மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் சொல்லுகிறது, அவங்க வந்து வாங்கின ஷூவே திருப்பி விற்கிறாங்க. எங்கட வீட்டிலே எத்தனை ஷூக்கள் இருக்கிறது விற்காம? புரோக்லேயே நான் சேர்ச்சவர்கள் ஓடும் போது அங்க ஒரு போனகை சேர்ச்சி இருந்தது. அதுல எல்லா பழைய ஷூ பழைய கோட்டெல்லாம் போட்டு விற்கிறார். அப்ப அதை ஒருவர் போட்டுக்கொண்டு அதை வாங்குறதுக்கு பிரைஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கள் ஒன்றை வீணாக்கவில்லை, அவர்கள் வீட்டில் பாவிக்கிறார்கள், பாவிக்காமல் அதை ரீசெல் பண்ணி சேம் மேக் சம் மணி அவங்க சர்ச்சுக்கு யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களோ எனக்கு தெரியாது, என்னோட சர்ச்சுக்கு முன்னுக்கு தான் அதை நடத்தும். அப்படி நாங்கள் வந்து பணத்தை வீணாக ஆக்காதபடி கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதன்படி நாங்கள் செய்தால் எங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கு. நாங்கள் புது வாகனங்கள் வாங்குறது நல்ல காரியம், கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் அதை ரெடி காசு கொடுத்து வாங்கணும் என்றால் அது இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணினீங்க என்றால் அது எத்தனையோ படம் நீங்கள் கட்டி முடிக்க வேண்டும், ஏனென்றால் அது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வந்து கடன் இல்லாதபடி வாழ வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வ தேவனாக இருக்கிறார். ஆதியாகமம் 41 ஆபிரகாம், ஆதியாகமம் 41 கடுங்கள். ஹல்லேலூயா. Genesis 41. முதலாவது வசனத்தை வாசிங்க. அவனுக்கு
இந்த நாட்டிலே பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லி அதுல நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்க நேரம் இல்லை. பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லி அவனுக்கு அவன் கரவிட்டு காண்கிறான். 7 வருஷம் பயங்கர பஞ்சம் வரப்போகிறது, என்ன செய்வதுன்னு சொல்லும் போது அவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜோசப்பை அழைத்து அவனிடம் எனது ஆலோசனை பண்ணி அவனிடம் நீ ஒப்புக்கொடு, அப்போது அவன் பெரிய காரியங்களை செய்வான், அந்த 7 வருஷ பஞ்சத்தை அவன் கவனம் பண்ணுவார். எப்படி செய்வான் என்பது நாங்கள் 46வது வாசிங்கள், 40 வயதாக இருந்த யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணங்களில் அதினதின் சுற்றுப்புறத்துக்கு தானியங்களை கட்டி வைத்தான். அப்படி யோசேப்பு கடற்கரை போல மிகுதியாய் தானியங்களை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஆமென். இப்போ ஒரு பஞ்சம் ஒன்று வருகிறது. இந்த பார்வோன் ராஜா ஆபிரகாமின் கையிலே ஒப்பு கொடுத்து இந்த பஞ்சத்தை 7 வருஷத்தை அவன் கவ பண்றதுக்கு இது பண்றான். நாங்கள் இந்த அமெரிக்கா தேசத்திலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகிறது, எவ்வளவு காரியங்கள் நடக்க போகிறது. ஆனால் கர்த்தரை அடுத்த நாங்கள் ஒரு ஞானமாக இருக்க வேண்டும், செலவழிப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த மில்லியனர்களே இப்படி இருக்கும் போது நாங்கள் சாதாரண, நாங்கள் மிடில் கிளாஸும் இல்லை. மிடில் கிளாஸ் என்று சொன்னால் ஒபாமா சொல்லுகிறார் மோர் தன் 70,000 100,000 மிடில் கிளாஸ். ரிச் பீப்புள் அதுக்கு மேலே. ஸோ அப்போ நாங்கள் என்ன கிளாஸ்? நாங்கள் ஜேசமின் கிளாஸ். நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோமோ பிரச்சனை இல்லை, ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பேச்செக்கிலே நாங்கள் நாட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டும். அது வாய்ப்புகளின் படி நாங்கள் அந்தந்த கவர்மெண்ட்லேயே அந்தந்த சட்டத்தின் படி அந்தந்த சிட்டியிலே அந்தந்த இதன்படி நாங்கள் கட்ட வேண்டும். ஆண்டவர்கள் கொடுக்க வேண்டும், நாங்கள் ஷேர் பண்ண வேண்டும். நாளைக்கு எங்களுக்கு ஒரு தேவை என்று சொன்னால் நாங்கள் கடன் படக்கூடாது. கடன் பட்டால் அது உங்களுக்கு இந்த 2000 கடன் 13.5 இயர்ஸ் உங்களுக்கு முடியும். அது விருப்பமா? ஏனென்றால் அது வந்து கத்தருக்கு, கத்துற பிள்ளைகள் கடன் வாங்குவது அவருக்கு சித்தமில்லை. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அதைத்தான் கத்தர் விரும்புகிறார். கிரெடிட் இருக்க வேண்டும், கிரெடிட் லைன் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தேவைக்காகத்தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாங்கன்னா 15 டேஸ்லே கணப்பேற கிரெடிட் லோவாகிவிட்டது பிகாஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன். ஏனென்றால் அவர்கள் சேமிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லாதபடியால் மோக்கச்செல்லாம் நிலையாகிவிட்டது. Only 2 weeks. இப்போது 2 மந்த் போயிருந்தால் அமெரிக்காவின் நிலைமை என்ன? ஆனால் கர்த்தர் எங்களுக்கு தேவாதி தேவன் இந்த வசனத்தை சொல்லுகிறார். சாலமோன் ராஜா அவன் வந்து ஆண்டவரே எனக்கு அளவுக்கு தாரு, எடுத்துக்கொள்கிறது. அது ஒருவருக்குமே பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஆண்டவர் இவனுடைய தேவன் எங்களுக்கு வசனத்தை தந்திருக்கிறார். அவர் பெரியவர், வல்லவர், நேற்று மிக மாறாத தேவனாக இருக்கிறார். நாங்கள் வாழ பழக வேண்டும். கிரெடிட் கார்டு எங்களுக்கு அது ஒரு நாள் எங்களை பில் பண்ண விடாது. அது எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சேமிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். காரியங்களை எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு ஃபினான்ஷியல் தான் இம்பார்ட்டன்டாக இருக்கிறோம். அது நாங்கள் பைபிள் சொன்னதை போல சேவ் பண்ண வேண்டும். எப்படி
சேவிக்கிறது எல்லாருக்கும் கேட்டாலும் கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை எல்லாருக்குமே ப்ராப்ளம். ஆனா பைபிள் சொல்றபடி நாங்கள் சாலமோன் ராஜாவை பலம் பண்ணோம் என்றால் நீங்கள் வீட்டை போய் சங்கி அந்த நீதிமொழிகள் 30 ஃபுல்லா வாசிங்க. அதுல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழி திருப்பி 30 இடங்கள். ஹல்லேலூயா. தனித்திறனாக இருக்க வேண்டாம், நிச்சயம் இருக்க வேண்டாம், எனக்கு தேவையானதை மட்டும்
எனக்கு தார மாட்டவரே என்று சொல்லி ஜெபித்து அவன் இந்த பயங்கர இந்த உலகத்திலே பெரிய ஒரு பணக்காரனாக இந்த கால வேளையில ஆண்டவரே கத்தா பேசும் பிள்ளைகளோடு நீ பேசும் ஆண்டவரே இந்த பணம் எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் குடும்பம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் ஆஸ்தியை சேர்த்து வைக்க வேண்டும் உமக்கும் சேர்த்து வைக்க வேண்டும் உமது ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே தேவைகள் வரும்போது ஆண்டவரே திடீரென்று ஆண்டவரே எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது ஆசீர்வதிகளை செய்யலாம் ஆண்டவரே நீ வெளிப்படுத்திருக்கிறீர் அதுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த கால வேளையிலும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு நீ பேசு சாலமோ ராஜாவோ போல நாங்கள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி எல்லாத்திலையும் ஆண்டவரே கத்தாவே நாங்கள் பணக்காரனாகவும் ஆண்டவரே உயர்ந்த மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் ஊழியத்தை தாங்குகிறவர்களாகவும் ஆண்டவரே விசமர்களை தாங்குகிறவர்களாகவும் அநாதை திக்கற்றவர்களை தாங்குகிறவர்களாகவும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக நீ கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே விசேஷம் ஆண்டவரே பிள்ளைகள் செய்கிற வேலைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதி வேலையில்லாத பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆவியானவரை இந்த நேரத்திலும் அவர்களுக்கு வர்ஷிக்கப்பட்டோம் உமது கிருபை வல்லமை இல்லாத தாங்கட்டும் ஆண்டவரே குறைவில்லாதபடி குறைவாக உமது கிருபை வல்லமை இல்லாத தாங்கட்டும் இந்த சபை ஆண்டவரே கத்தவனாக சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவியானவர் தாமே வழிகடத்தட்டும் உமது கிருபை பெருகட்டும் அப்பா நீர் பெருகொண்டு நான் சிறக்கிறோம் ஜேசு நாங்கள் நல்ல பிதாவே ஆமே பாசம் வழிநடத்துவார்
மூட்டுபடி நல்ல மாவிலே ஒரு ஸ்திரியானவள் வந்து கொஞ்சம் புளித்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டார். எல்லாமே புளித்து போனது என்று பார்த்தோம். அப்படி போன வாரம் என்ன பார்த்தோம்? புதைத்து வைத்திருக்கிற பொக்கிஷம். நான் அதை குறித்து இன்னும் தொடர்ந்து பேச போகிறேன். போன வாரம் நம்ம பார்த்தோம் புதைத்து வைத்திருக்கிற பொக்கிஷம். அது மத்தேயு 13 அதிகாரம், எல்லாரும் இருக்கு அது வாசிப்பு திரும்ப. மத்தேயு 13 44 வசனம். மத்தேயு 13:44 எல்லாரும் எழுந்திருந்து வாசிப்போம். எல்லாரும் எழுந்திருந்து நான் ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 13:44 வசனம் வாசிக்கலாமா? நிலம் என்ன ஒரு நிலத்துல உதைக்கப்பட்ட பொருளை பொக்கிஷத்தை பார்க்கலாம். நிலம் என்னது? நிலம் உலகம். இன்னைக்கு ஒரு காயினுக்கு காயினுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கு இல்லையா? ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா பணம் இருக்கும், அதே காயின்ல திரும்பி பாத்தீங்கன்னா இன்னொரு பணம் இருக்கும். அல்லது துணி வாங்க போனீங்கன்னா இப்படி பார்த்துட்டு வாங்கிருவீங்களா? அதை இப்படி பார்ப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க இல்லையா? அல்லது காரியம் செஞ்சுன்னா திருப்பி திருப்பி பார்க்குறீங்க இல்லையா? அதே போல கர்த்தருடைய வருஷத்துல அநேக ஆழமான உண்மைகள் இருக்கின்றன. இன்னைக்கு எதுவும் ரேகல்ல போயிட்டு ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு யூ. நில உலகம் உதைத்திருக்கிற பொக்கிஷம் என்னது? போன வாரம் பேசினதை கேட்டேன். போன வாரம் புதைத்திருக்கிற பொக்கிஷம் என்னன்னு சொன்னேன். உங்களுக்கு யாருக்கு தமிழ் போன வாரம் புதை சபை விசுவாசி, சபை விசுவாசி என்று சொன்னேன். விதைக்கிற மனுஷன் யாரு? தேவன். நிலம் உலகம். உதைத்திருக்கிற பொக்கிஷம் சபை அல்லது விசுவாசி. விதைக்கிற மனுஷன் வாங்குகிற மனுஷன் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அதே போர்ஷனை அந்த பொக்கிஷம் எப்படி பொக்கிஷம் ஆனது? நம்ம தானே பொக்கிஷம். சபை விசுவாசி நம்ம பொக்கிஷமா இருந்தோமா? எங்கேயோ வேண்டாத கூடையா இருந்த கல்லா அல்லது முள்ளா இருந்த நம்ம தேவன் எப்படி பொக்கிஷம் ஆக்கினார்? அதே போல அந்த வாங்குகிற மனுஷன் நம்ம. பொக்கிஷம் முன்னால பார்த்தோம் சபை அல்லது விசுவாசி. இன்னைக்கு பார்க்க போறோம் பொக்கிஷம் கர்த்தருடைய வார்த்தை. அதை வாங்குகிறது மனுஷன். சிஸ்டர் சொன்னாங்க பொக்கிஷம் வார்த்தை. ஆனா ரெண்டு விதத்திலையும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறோம் பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தை. அந்த பொக்கிஷத்தை நம்ம கண்டு அதை வாங்குகிறதுக்காக மற்ற எல்லாவற்றையும் விட்டு விட்டு அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதை பெற்றுக் கொள்ளுகிறதுனால நான் போன வாரம் சொன்னது போல நம்ம பொக்கிஷமா மாறுகிறோம். சபை விசுவாசிகள் அந்த சபையை பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். எல்லாவற்றையும் விட்டுட்டார். தன்னையே சிலுவையில் ஒப்புட்டார். அவர் பொக்கிஷமா மாறுறதுக்கு நம்ம வசனத்தை பொக்கிஷமா பார்க்கணும். அதுதான் பார்க்க போறோம். வசனத்தை பற்றி நீங்க எவ்வளவு அறிந்திருக்கீங்க தெரியாது. வசனத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? எல்லாமே வசனத்துல தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து யாரு? தேவாதி தேவனுடைய குமாரன். இன்னொரு வேர்ட்ஸ்ல எப்படி சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்து யாரு? ரட்சகர்.
யோவான் என்ன சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது வார்த்தை மாமிசமாகி தெரிஞ்சிருக்கணும் Why Jesus was able to save our life. Yeah. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இயேசு கிறிஸ்து சேவியராக அதெல்லாம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அவருடைய ஜீவன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அவர் யாரு வார்த்தை. அதனாலதான் நமக்கு ஒரே தேவன் என்று சொல்லி இருந்தது. பிதா, he is the God. அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி. So ஒரே தேவனில் இருந்து தான் நம்ம worshiping God. We don't have three different gods. இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால்தான் மற்றவங்ககிட்ட நீங்க சொல்லும் பொழுது அவங்க தவறான உபதேசங்களை சொல்லும் பொழுது நீங்க சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தை மாமிசமாகி இயேசுவாக இந்த உலகத்திலே சரீரத்தில் வந்தது. அந்த வார்த்தையினுடைய வல்லமையை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். வார்த்தை என்று சொல்லும் பொழுது உங்க கையில் இருக்கிற பைபிள் இட்ஸ் நாட் ஆர்டினரி புக். The word of God is not an ordinary book. This is a special word given by the Holy Spirit from the Father. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை பொக்கிஷமாயிருக்கிறது. அதனாலதான் நீங்க அதை உட்கொண்ட உடனே you become a pocketion that Jesus came to look for you. இந்த வார்த்தையை உட்கொள்ளாதவங்க பொக்கிஷமா மாற முடியாது கர்த்தருக்கு. அவர் எதை தேடி வந்தார் உண்மையில எதை தேடி வந்தார் வாசித்தது வார்த்தை பொக்கிஷத்தை தேடி. ஒரு மனுஷன் ஒரு நிலத்துல பொக்கிஷத்தை கண்டா அந்த பொக்கிஷத்தை வாங்கிறதுக்காக மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கிட்டா. அந்த பொக்கிஷமா நம்ம எப்படி மாறுறோம்னா இந்த வசனத்தை உட்கொள்ளுங்க. வாசிங்க அந்த வார்த்தை அழியாதது. மார்க் 13:31 கர்த்தருடைய வார்த்தை அழியாதது. மார்க் 13:31 வானமும் பூமியும் ஒழிந்து போ செத்து போயிருவாங்க. நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த வார்த்தை மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த வார்த்தை அது அழியாதது. இந்த வார்த்தையை உட்கொள்ளுகிறவங்க அழிந்து போகிறது இல்லை. நமக்கு we have a hope. நாளைக்கு நான் மரித்தாலும் எனக்கு நிச்சயம் உண்டு, நான் இயேசுவோடு உயிர்த்தெழுந்திருப்பேன் சொல்லிட்டு நான் அழிந்து நரகத்துக்கு போவதில்லை. தேவன் நம்மை இந்த வார்த்தை மூலமாக அழியாத ஒரு பொருளாக மாற்றியிருக்கிறார். இந்த உலகமும் அழிந்து போகும், வானமும் அழிந்து போகும். பைபிள் தெளிவா சொல்லுது, we are more precious than this pretty world. இந்த உலகத்தை ஆண்டவர் பாதுகாக்க போறதில்லை. He is going to destroy that. ஆனா நம்முடைய ஆத்மாக்கள் பாதுகாக்கப்படுகிறது. அதனால இந்த வசனம் நம்ம வாசிக்கிறது முக்கியம். ரெண்டாவது இந்த வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள். முதலாவது அழியாத வார்த்தைகள், அடுத்தபடியாக இந்த வார்த்தைகள் கிருபை இருக்குது. இந்த வார்த்தைகளை எவ்வளவு நம்ம உட்கொள்ளுகிறோமோ அவ்வளவு கிருபை நம்ம இருந்து பெறுவோம். வாசிக்கலாம் லூக்கா 4:22. Luke 4:22. எல்லோரும் அவருக்கு
நித்திய ஜீவ வசனங்கள் only not only ஜீவன் it is a eternally life giving word நித்திய ஜீவ வசனங்கள் வாசிங்க யோவான் 6:69 John 6:69 John 669. Sorry, other than Yohan 669. Let me see. 68 இந்த வசனங்களை வாசிக்கிறதுக்கு தான் சொல்றோம் இட் இஸ் இட்டர்னலி லைஃப் கிவிங் இந்த உலகத்துல இருக்கிற லைஃப் இல்ல அதுக்கு பிறகு இந்த உலகத்தை கடந்த பிறகு இஸ் கோயிங் டு கிவ் தி லைஃப் ஃபார் அஸ் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி பேதுரு நாங்க உம்மோட்டில் போமாட்டோம் ஆண்டவரே பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நாங்க we are not going to go away because you have got the living word eternally living word அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம் முதலாவது அழியாதது ரெண்டாவது கிருபை உள்ளது மூன்றாவது அதிகாரம் உள்ளது நாலாவது ஆவியினாலும் ஜீவனாலும் நிறைந்தது நித்திய ஜீவ வசனங்கள் அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது இதில் இருக்கிறது இன்கம்பேரபிள் வேர்ட்ஸ் இணை இல்லாத வார்த்தைகள் there is no comparison உலகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு இணையானது ஒன்றுமே கிடையாது there is nothing you can compare with the word of god இணையில்லாத வார்த்தை யோவான் 7:46 வாசிக்கலாம் யோவான் 7:46 தேவன் சிலதிகமாக அந்த மனிதன் பேசுவது போல ஒரு காலம் பேசினதில்லை இயேசுவை பார்த்து சிலுவையில அறைந்த போர்ச்சேவர்கள் சொல்லுகிறார் அவர் சிலுவையில அறையும் பொழுது அவங்க பயப்படல ஆனா அவர் சிலுவையில இருந்து பேசின பொழுது அவங்க சொல்லுகிறாங்க இந்த மனுஷன் பேசுறது போல நாங்கள் பேசி கேட்டதே இல்லை அப்பதான் அவங்களுக்கு கண்ணு திறந்தது இவர் தேவனுடைய குமாரனா இருப்பாரோ என்று அவங்களே ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறாங்க அவர் வேதனையில தொங்குகிறார் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் தேவனே தேவனே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவரை அடிக்கிறோம் எங்களை பார்த்து இவர் ஜெபிக்கிறார இதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற சபிக்க சொல்லல ஆண்டவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகள் போச்சேவர்கள் உடனே சொல்லுகிறார் ஒரு காலம் நாங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையா இருந்துன்னு அப்படிதான் சொல்லுவாங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்க கேட்கவில்லையே அடுத்தபடியாக இந்த வசனங்கள் நியாயம் தீர்க்கிற வசனங்கள் சாதாரண வசனங்கள் இல்ல இந்த வசனங்களை பேசுனீங்கன்னா இருதயம் குற்றப்படும் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தோம்னா இருதயங்கள் குற்றப்படும் நியாயம் தீர்க்கிற வசனங்கள் வாசிப்போம் யோவான் 12:48 யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் அப்போ இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினுடைய வல்லமையை பாருங்க இன்னைக்கு ஒருவேளை யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா நியாய தீர்ப்புல இந்த வசனம் அவங்களுக்கு எதிராக நிக்க போகுது நியாயம் தீர்க்கிற வசனம் சும்மா பிளாட்டிங் நினைச்சுக்காதுங்க ஓ இவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போகும்போது சிரிச்சிட்டு போவாங்க
ஆனா இயேசு கிறிஸ்து மகிமையில வரும் பொழுது அவர்கள் மார்புகளை அழித்து கொண்டு அழுவாங்கன்னு பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு சிரிக்கிறவங்க ஒரு நாள் கதறி கதறி அழுவாங்க, ஐயோ இந்த வேதனை எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அழ போறாங்க. அதான் சொல்லுது வேதம். வேதம் என்ன சொல்லுகிற, திரும்ப வாசிங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவரை நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவரை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். The word of God going to judge everybody. It's not going waste. நீங்க செய்யற வார்த்தைகள் ஆத்மாக்களை சேகரிக்கும், நிராகரிக்கிற ஆத்மாக்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. It's the word of God, powerful word of God. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியாது, அவங்க தூக்கி போட்டுட்டு போயிடலாம், ஆனா அதே வார்த்தை இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் ஆன் த ஜட்மெண்ட் டே. அன்னைக்கு மார்புகளை அடித்து கொண்டு ஐயோ அந்த நாளிலே நாங்கள் ஏற்றிக்கொள்ளாமல் போகணுமே என்று கதறி கதறி அழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இட் வில் பி வெரி லேட். அதனால இந்த வார்த்தைகளை நீங்க இப்ப பேசுறது அவசியமா இருக்குது. அதுக்கு யூ ஹாவ் டு ரீட் தி வேர்ட் ஆஃப் காட். நீங்க அதை குடிக்கும் பொழுது தாகம் உள்ளவர்களை போல வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வல்லமை உள்ளதா மாறும். You are going to see it very soon. This church has to become a vibrant church. ஒருத்தர் இல்ல எல்லாரும், everybody has prepare yourself to become a servant of God. கர்த்தரால முடியும். எப்போ நீங்க கீழ்ப்படியும் போது. நியாயம் தீர்க்கிற வசனம். அடுத்தபடியாக பிதாவினுடைய ஆவிக்குரிய வசனங்கள். இந்த வசனம் உலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டதில்லை, பிதாவுடைய சமூகத்திலிருந்து ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட வசனங்கள். இந்த வசனங்கள் வாசிப்போம். யோவான் 14:24 14:24 என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதாயிருக்கிறது. நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது. முதலாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். என் வசனங்களை கை கொள்ளாதவன் எவ்வளவு எண்ணில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை, இது ஒரு தடவை இல்லை, பைபிள் பூரா இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இயேசுவே இயேசுவே பாட்டு படிச்சா போதாது. நீங்க அவருடைய வசனங்களை கை கொண்டாதான் உங்களுடைய இயேசுவைக்கு பதில் கிடைக்கும். இது வல்லமையான. அடுத்தது வாக்கு தத்த வசனங்கள். சும்மா உள்ள வசனங்கள் இல்லை, வசனங்கள் எல்லாம் வாக்கு தத்தம் உள்ள வசனங்கள். அதனாலதான் இந்த வசனங்கள் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க, மனம் திருப்புகிறாங்க, இயேசு கிட்ட வாராங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் விட்டுக்கிட்டு போனாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் பொக்கிஷமா சேர்க்கப்படுகிறார்கள். வாக்குத்தத்த வசனங்கள். யோவான் 8:51 வாசிங்க. யோவான் 8:51 இந்த வசனங்கள் வாக்குத்தத்த வசனங்கள். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று ஒரு காவம் சொன்னாரு. வெரிலி வெரிலி, அதாவது ஒன்று மேல ரெண்டாவது அடிச்சு சொல்கிறார். இந்த வசனத்தை கை கொண்டவன் மரணத்தை காண்பதில்லை. நான் சொன்னேன், even if he dies he will be alive with Jesus Christ. இங்க கண்ணை மூடணும்னா பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் கொடுக்கிற தேவன். நமக்கு ஹோப் எல்லாம் இந்த உலகத்துல இல்லை. We have eternal hope. இந்த உலகத்துல எல்லாமே அழிந்து போகும், அப்படிதானே? பிள்ளை பிறந்த உடனே வித்தியா ஏதாவது கையில வச்சு கொண்டு வந்தாளா, ஜேசன் ஏதாவது கொண்டு வந்தாரா, அல்லது நான் கொண்டு வந்தேனா? We didn't bring anything. திரும்ப போகும்போது ஏதாவது கொண்டு போகுமா? அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இந்த உலகத்தை ஆதாரப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்மாவை இழந்து போனா
உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஆத்மாவை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. நாளைக்கு இந்த சரீரத்தில் வியாதி இருந்துட்டுனா ஒய்ஃபை சொல்லிடுவோம், கிட்ட வராதுங்க. இந்த சரீரத்தை கொஞ்சம் வாட வர ஆரம்பிச்சுன்னா ஒய்ஃபை சொல்லுவாங்க, கிட்ட வராதுங்க, வாட முடியுது. இவ்வளவுதான் சரீரம். கர்த்தரோடு நம்ம இல்ல சொல்றேன் நீங்க வீட்டுல இருந்து விரட்டி இருப்பாங்க, எதனால விரட்டுறாங்க? கர்த்தருடைய வார்த்தையின் வாக்கு தத்துவம் உள்ளது, நீங்க மரித்தாலும் ஜீவனோடு இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த வசனங்கள் தான் தேற்றவாளரை கொடுக்கிற வசனம். அவருடைய கற்பனைகளை நீங்கள் என்ன அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். அப்போ கற்பனைகளை கைக்கொள்ளாதவங்க அவர்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க, அவர்கிட்ட அன்பா இருக்க மாட்டாங்க, அதனால தேற்றவாளன் கிடைக்க மாட்டார். விளக்கிச்சுதான் யார் பரிசுத்தாவியானவர் கிடைக்க மாட்டாரு, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுது. முதலாவது அவருடைய கைக்கொள்ளலை கைக்கொள்வதற்கு we have to commit our life. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? We have to say that. Because we say that, Jesus will accept. If you do it, he will accept. We can say anything. ரட்சிக்கப்பட்டு அதிகார சபையில போய் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டு யார் ரட்சிக்கப்பட்டோம்? நாங்கள் சின்ன சபைக்கு வாங்க, அதுக்கு அர்த்தம் இல்ல, வேதம் தெரியாது. வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள்ல எல்லா கையிலையும் இல்லாம இருந்தது. எதனால கொடுக்கப்பட்டிருக்கிறது? Because God's word has to be fulfilled. அவருக்கு அவருடைய சத்தியம் எல்லாருக்கும் தெரியும். இங்க என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள், அப்பொழுது நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், உங்களுக்கு என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்காக ஒரு தேற்றவாளர். அப்போ இந்த தேற்றவாளர் நமக்குள்ள வரணும்னா முதலாவது வசனங்கள் நமக்குள்ள வந்து அந்த வசனங்கள் வெளிப்படுத்தணும். நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? தேவனே ஆவியோடு உண்மையோடு. ஹல்லேலூயா. தேவன் அவர்களை தான் நோக்கி கொண்டிருக்கிறார். கடைசி நாட்களிலே தன்னை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்களை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். அதனால சும்மா பாட்டு படிச்சா போதாது, இங்க வந்து நின்று ஆவியோடும் உண்மையோடு. உண்மை நமக்குள்ள இல்லைன்னா தேவனுடைய சம்பவத்தில் அந்த ஆராதனை போயிட்டார். சின்ன பொய் தானே அப்படியே சொல்லணும்னா சின்ன கோயில் தானே, இதுல என்ன இருக்கு? எட்டராது தானே, 50 பைசா போய் அடுத்தபடியாக தெய்வீக ஐக்கியம் கொடுக்கிற வசனங்கள். தெய்வீக the fellowship with the divinity. தெய்வீக ஐக்கியம் சும்மா வராது, இந்த வசனங்கள் மூலமா தான் வரும். வாசிங்க யோவா 14:23, John 14:23.
வசனத்தை கை கொள்வான்.